First World War. The First World War ஆரம்பிச்சது வந்து 1914ல. First World War வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் பவர், ஒன்று வந்து அலைஸ் பவர்னு. சென்ட்ரல் பவரில் வந்து முக்கியமாக ரெண்டு கண்ட்ரி, ஒன்று வந்து ஜெர்மனி, இன்னொரு கண்ட்ரி வந்து ஆட்டோமன் எம்பரர்ஸ். ஸோ ஆட்டோமன் எம்பரர்ஸ் கீழே தான் அப்போவும் ஜெருசலம், இஸ்ரேல், பாலஸ்தீன்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து ஜெர்மனி சைடில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் முக்கியமான ரெண்டு கண்ட்ரின்னு பார்க்கும்போது வந்து ஒன்று வந்து கிரேட் பிரிட்டன், அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, பட் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ இங்கே கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஜெர்மனி, ஆட்டோமன் எம்பரர்ஸ் இருக்காங்க. இந்த வேர்ல்ட் வார் ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாரும் நினச்சது வந்து ஒரு வாரக்கணக்கில் ஆகும், மாத கணக்கில் ஆகும், ஆனால் அது வருஷ கணக்கில் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நடக்க ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி தான். ஸோ நடக்கும்போது வார கணக்கில் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க, மாத கணக்கில் நடக்குங்க, இப்போ வருஷ கணக்கில் போயிட்டு இருக்க மாதிரி ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷன். அப்போவும் அங்கே அப்படி தான் நடந்துச்சு. ஸோ வருஷ கணக்கில் போயிட்டு இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் வந்து அவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக்லி அவங்க ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிறாங்களேன்னு. அப்போது கிரேட் பிரிட்டன் என்ன யோசிச்சாங்க, மீன்ஸ் ஸோ இந்த வாரை வந்து கொண்டு வரணும், ஸ்டாப் பண்ணணும், இந்த வாரை வந்து எண்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எண்டு கொண்டு வரணும்னு நினச்சோடனே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண இடம் எங்கே படித்தாங்க, மீன்ஸ் ஆட்டோமன் எம்பரர்ஸ், அவங்கள தான் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த ஆட்டோமன் எம்பரர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட பேஸ் வந்து எங்கே பார்த்தா டர்க்கி, இஸ்தான்புல் தான் அவங்க பேஸு. பட் அவங்க மிடில் ஈஸ்டெல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்க மிடில் ஈஸ்ட் அராப் பீப்புளெலாம் வந்து ஆட்டோமன் எம்பரர்ஸ் மேலே கொஞ்சம் ஒரு மன அதிருப்தியில் தான் இருந்திருக்காங்க. ஏன், மீன்ஸ் அவங்க டர்க்கிஷ் இன்ஃப்ளூயன்ஸை வந்து அராப் பீப்புள் மேலே வந்து துண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கனால வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல, அவங்க எப்படியாவது இங்கே வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்த டைம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண பிரிட்டிஷ் வந்து பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் அங்கே இருக்க அராப் லீடர்ஸ் கூட கான்டாக்டில் வச்சிருக்காங்க. அவங்க கான்டாக்டில் வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மீன்ஸ் நீங்கள் இந்த ஆட்டோமன்ஸ் எகெயின்ஸ்டாக வந்து எங்கள் கூட சண்டை போடுங்க, இந்த வார் ஜெயித்தோடனே உங்களுக்கான லேண்டு, உங்களுக்கான கண்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் அதை ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டவுடனே அங்கே இருக்க அராப் லீடர்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டோமன் எம்பரர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து அராப் ரிவால்ட்டுங்கிறது வந்து 1917ல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராமிஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு ப்ராமிஸ் அவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், மீன்ஸ் அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருக்க கண்ட்ரி வந்து அமெரிக்கா. அமெரிக்கா எப்படியா இந்த வார்க்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அப்போது அமெரிக்காவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே சுச்சுவேஷன் இருந்தது யாருன்னு பார்த்தா யூத மக்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18th century அவங்க போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. அப்போ யூத மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். அப்போது அவங்க வந்து பட்டிங்க ஸ்டேஜில் போயிட்டு இருந்த விஷயம் தான் ஜயானிசம், அவங்களுக்கும் ஒரு நாடு வேணும்னு. அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பால்ஃபோர் டிக்ளரேஷனுங்கிறது ஒரு 1917ல் வந்து ஓப்பன் பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மீன்ஸ் இந்த வேர்ல்ட் வாரை ஜெயிச்சிட்டோங்கன்னா யூத மக்களுக்கும் ஒரு நாடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேர் வந்து பால்ஃபோர் டிக்ளரேஷன், 1917ல் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே வந்து யூத மக்கள் சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் அரபு மக்கள் கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இவங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போது வந்து அங்கே பிரிட்டிஷ் போயிட்டு அந்த அங்கே இருக்க அராப் லீடர்ஸ் கிட்ட பேசி அவங்களை சமாதானப்படுத்தி அந்த ரிவால்ட்டை வந்து பர்சுவேட் பண்ணி அதை பர்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் அகேன்ஸ்டும் அவங்க பர்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம் அவங்க ரெண்டு ப்ராமிஸ் வந்து பிரிட்டிஷ் கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஜூவிஷ்க்கும் கொடுத்துருக்காங்க, அராப் மக்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ப்ராமிஸ் அங்கே வந்து நிற்கல. மூணாவது ஒரு விஷயம் வந்து ஒரு டீல் வந்து ஃப்ரெஞ்சோட போட்டிருக்காங்க, ஃப்ரான்ஸோட. இந்த வார் ஜெயிச்ச அப்புறம் ஆட்டோமேன்ஸை வந்து ஆட்டோமன் வச்சிருந்த அந்த கண்ட்ரியை வந்து இவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிற மாதிரியும் அவர் ஒரு டீல் வச்சுருந்தாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த இது ஃப்ரெஞ்சுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த இது பிரிட்டிஷ்க்கும் பிரிச்சுக்கிற மாதிரி ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு டீல் வச்சுருந்தாங்க. வார் முடிஞ்சிச்சு, பிரிட்டிஷ் ஜெயிச்சாங்க, அவங்க அராபுக்கும் கண்ட்ரி கொடுக்கல, யூத மக்களுக்கும் கண்ட்ரி கொடுக்கல, ஃப்ரெஞ்சோட அவங்க செய்த அந்த டீல் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி வந்து லெபனன், சீரியாலாம் வந்து ஃப்ரெஞ்சு கிட்டே போயிடுச்சு. இப்போ இருக்க பாலஸ்தீன், இஸ்ரேல், ஜார்டன் அவங்களாம் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. ஸோ அந்த ஷோ அது வேர்ல்ட் வார் முடிஞ்ச அப்புறம் பல வருஷமாக ஆட்டோமன் எம்பரர்ஸில் இருந்த ஜெருசலம், இஸ்ரேல், பாலஸ்தீன் இடம் வந்து இப்போ பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு. பிரிட்டிஷ் வந்து யூத மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இடம் நாடு கொடுக்கலனாலும், அந்த டைமில் கொடுக்கலனாலும் யூத மக்களை நிறையா பேர் உள்ளே வர்றதுக்கான பெர்மிஷன் நிறையா கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7% தான் இருந்துச்சு அந்த வேர்ல்ட் வார் ஃபஸ்ட்டு முடிகிற போது வந்து 7% இந்த பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு 20% 25% இந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து யூத மக்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கிறாங்க. இது அங்கே இருக்க பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு, என்னடா நிறைய யூதர்கள் உள்ளே வராங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வர ஆரம்பிச்சு. இது வர ஆரம்பிக்க காலகட்டத்திலே வந்து அடுத்த வேர்ல்ட் வார் வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் 1939 நடக்குது. ஸோ 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும் போது ஜெர்மனி, நாசிஸ், ஹிட்லர் இவங்க என்ன பண்ணாங்க, யூத மக்களுக்கு என்ன பண்ணாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல லட்சம் யூரோப்பியன்ஸ், யூரோப்பில் இருக்க பல லட்சம் யூத மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அவங்க கொல்லப்பட்டனால வந்து எல்லாருமே உயிருக்கு பயந்து போன இடம் எங்கே, மீன்ஸ் பாலஸ்தீன். ஸோ பாலஸ்தீனில் அங்கே இருக்க பாப்புலேஷன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து யூத மக்களுக்கான பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. வார் முடியுது,
வார் முடிஞ்சோடனே வந்து ஒரு 1945ல வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஜூவிஷ் மக்கள் வந்து அங்கே இஸ்ரேலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 to 45% ஆஃப் த பீப்புள் வந்து ஜூவிஷ் மக்களாக தான் இருக்காங்க அந்த இடத்துக்குள்ளே. ஸோ அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த வாரில் வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இப்போ அப்பவும் பாலஸ்தீன் இருக்குது. இந்த டைமில் வந்து உலகம் பூராவே வந்து இந்த யூத மக்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இத்தனை வருஷம் அடிபட்டிருக்காங்க, வேர்ல்ட் வார் டூவில் வர இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவங்க கண்டிப்பாக ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கணுங்கிறது எல்லாத்தோட மனசுலையும் இருக்குது. அந்த வெளிப்பாட்டின் இதுவால தான் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து பாலஸ்தீனில் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஷாக ட்ரை பண்ணிட்டு ஒரு 1948ல் வந்து யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து உள்ளே தலையிட்டு இஸ்ரேல அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் நாட்டோட அந்த எல்லை பகுதியை வந்து பிரிக்கிறாங்க. அவங்க பிரித்து எப்படி கொடுக்குறாங்க மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 56% வந்து இஸ்ரேலுக்கும் 44% வந்து பாலஸ்தீன் மக்களுக்கும் வந்து பாலஸ்தீனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 56% ஆஃப் த லேண்ட் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு போகுது, ஜூவிஷ் மக்களுக்கு போகுது. 44% ஆஃப் த லேண்ட் வந்து பாலஸ்தீனுக்கு கொடுக்குறாங்க. இது இப்போ ஆப்வியஸ்லி பாலஸ்தீன் மக்கள் ஒத்துக்கல, ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் 100% அவங்களோட நேரம், அது நீ பிரித்து கொடுக்குறது இல்லாமல் எங்களுக்கு கம்மியாக வேறு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கல. பாலஸ்தீன் கொடுக்கப்பட்ட இடம் எங்கே என்ன இடம் மீன்ஸ் மேலே இருக்க வெஸ்ட் பேங்க்னு ஒரு இடமும் கீழே காசாங்கிற இடமும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூவிஷ் மக்கள் இது இஸ்ரேல் மக்கள் இது பாலஸ்தீன் மக்கள் இது ஒத்துக்கல. ஆனால் இஸ்ரேல் மக்கள் வந்து தே டுக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தே அக்செப்டட் இட். 1948ல் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாது இன் மார்ச். ஸோ த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் இன் 1948 மார்ச்சில் வந்து உருவாகுது. அவங்க அதுக்கான இது வச்சுட்டாங்க. அவங்க உருவானே வந்து பிரிட்டிஷ் வந்து கிளம்பிட்டாங்க, அந்த இடத்த விட கிளம்பிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அவங்க உருவாயிட்டாங்க. உருவான ஒரே மாதத்தில் வந்து பக்கத்தில் இருக்க அராப் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க மேலே போர் எடுக்கிறாங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் எடுக்கிறாங்க மீன்ஸ் ஈஜிப்ட், லெபனன், சீரியா, சவுதி அரேபியா, யமன், ஜார்டன், இந்த 6 கண்ட்ரியுமே வந்து அகெயின்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஹேண்டடாக இஸ்ரேல் அகெயின்ஸ்ட் பண்ணி அவங்க போர் எடுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த போர் வந்து மேலே ஆரம்பிக்குது. ஆனால் சிங்கிள் ஹேண்டடாக இருக்க இஸ்ரேலுக்கு ஃபுல் பேக்கப் பண்ணது யாருன்னு மீன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யுனைடெட் கிங்டம். இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் பேக்கப் ஆஃப் இஸ்ரேல். இந்த வார் வந்து 11 மந்த்ஸ் நடக்குது. 11 மந்த்ஸ் அந்த எண்டில் வந்து இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. இஸ்ரேல் ஜெயித்தவனே வந்து அவங்க காசாவோட அந்த பாலஸ்தீனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து நிறைய இடம் வந்து அவங்க இன்னும் நிறைய இடம் வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. ஸோ 11 மந்த்ஸில் இந்த வார் முடிஞ்சிச்சு. இந்த வார் முடிஞ்ச அப்புறம் இஸ்ரேலில் வந்து பட் அங்கே ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் தான் இஸ்ரேல் இருக்காங்க. சுற்றியில் இருக்க அராப் வந்து எப்போ வேணால் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு, சுற்றியில் இருக்க அராப் பீப்புள்ஸ் வந்து எப்போ வேணால் நம்மளை அராக் கண்ட்ரிஸ் நம்ம எப்போ வேணால் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பயத்தோடு தான் இஸ்ரேல் இருக்காங்க. அது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து அடுத்த வார் நடக்குது. 1967ல் அடுத்த வார் அதே மாதிரி எல்லா சுற்றிலும் இருக்க அராப் கண்ட்ரிஸ் தான் வந்து இஸ்ரேல் மேலே வந்து போர் எடுக்கிறாங்க. இந்த போரோட இந்த வாரோட பேர் என்ன, வார் மீன்ஸ் 6-day வார்ம்பாங்க. அதாவது 6 நாளில் இந்த வார் முடிஞ்சிச்சு. 6 நாளில் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி அது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆனே நடந்த வார் வந்து 11 மந்த்ஸ் நடந்துச்சு. ஒரு 15-17 இயர்ஸ்க்குள்ள இஸ்ரேல் எவ்வளோ பெரிய க்ரோத் ஆகிருப்பாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க உள்ளே வரும்போது 6 நாளில் அந்த வாரம் முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேல் வந்தாங்க. அவங்க வார் முடித்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த வாரை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன் அவங்க கண்ட்ரோலில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பாலஸ்தீன் அந்த அவங்க கொடுத்த வெஸ்ட் பேங்க், காசா எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க சீரியாவில் இருக்க ஒரு பார்ட் ஆஃப் த லேண்டும் வந்து இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்டில் வந்து இந்த சினைன் பெனின்சுலாங்கிற இருக்க இடம் வந்து அந்த இடமும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இஸ்ரேல் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. ஸோ 6-day வார்ல இவ்வளோ பெரிய டிஃபீட் வந்து அராப் மக்கள் அராப் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னே ஒரு விஷயம் மட்டும் அவங்க தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம இஸ்ரேல் தொட முடியாது, அவங்க பயங்கரமாக வளர்ந்துட்டாங்கன்னு. அவங்க நினச்ச மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் மற்ற எந்த அராப் கண்ட்ரிஸும் வந்து இஸ்ரேல் மேலே வந்து வார் எடுக்கல. அவங்க லாஸ்ட்டாக எடுத்த வார் வந்து 1967 நடந்த வார் தான் அந்த 6-day வார். அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் அவங்க தொட முடியல அவங்களால. இந்த காலகட்டத்தில் போகும்போது அவங்க அதை தெரிஞ்சவனே வந்து அவங்க ரியாலிட்டிக்குள்ளே வர ஆரம்பிக்காங்க. சுற்றியில் இருக்க அராப் கண்ட்ரிஸ் தான் ஒரு ரியாலிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க இஸ்ரேல் இனிமேல் தொட முடியாதுன்னு. அது ஒரு ரிஃப்ளெக்ஷனை தான் வந்து ஒரு அந்த டைமில் வந்து ஒரு 1970ஸில் வந்து காலகட்டத்தில் வந்து அமெரிக்கா பயங்கர ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டுருக்காங்க. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஃபியூவலோட அந்த பெட்ரோல் அந்த இது அந்த விஷயத்துக்காக வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இஸ்ரேல். ஸோ நண்பனுக்கு நண்பன் எனக்கும் நண்பன் மாதிரி வந்து சவுதி அரேபியாவும் இஸ்ரேல் கூட வந்து ஒரு க்ளோஸான இதுக்குள்ளே போயிடாங்க. சவுதி அரேபியா இஸ்ரேல ஒரு கண்ட்ரியாக வந்து அக்னாலேஜ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி 1978ல் வந்துட்டு கேம்ப் டேவிட் அக்கார்டுன்னு ஒன்று போடுறாங்க. அது இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் ஒரு டீல் வைக்கிறாங்க. அது இஸ்ரேல் வந்து சினாயின் பெனின்சுலா அவங்க கண்ட்ரோலில் வச்சதை வந்து ஈஜிப்டே திருப்பி கொடுத்துறாங்க.
அந்த வெல்ஃபேருக்காக வந்து ஈஜிப்ட் வந்து இஸ்ரேலை வந்து ஒரு கண்ட்ரியாக அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சுற்றில இருக்க அரப் கண்ட்ரீஸ்லாம் வந்து இஸ்ரேலை வந்து ஒரு கண்ட்ரியாக அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லைனாலும் ஒரு எதிரியாக பார்க்காத நிலைமைக்கு வந்தாங்க அவங்க. இப்படி சுற்றில இருக்க அரப் ப்ரெஷர் இருக்கும் போதே அங்கே இருக்க பாலஸ்தீன மக்களை வந்து அவங்க இஸ்ரேலை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சுத்தமாக சுற்றில எந்த கண்ட்ரியும் ப்ரெஷரும் கிடையாது. இப்போ ப்ரெஷர் இல்லைன்னா வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட கண்ட்ரோல் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். அப்படி இன்னும் ஜாஸ்தியாக வந்து அங்கே இருக்க பாலஸ்தீன மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடாக ஒரு டைமில் வந்து அவங்க பொங்கி எழுறாங்க. அந்த 1987 வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடாம்பாங்க. இன்டிஃபாடாங்கிறது வந்து ஒரு அரபிக் வேர்டு, அது மக்கள் கிளர்ச்சிங்கிற அதுக்கு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் மக்கள் கிளர்ச்சி நடக்குது. அங்கே இருக்க பாலஸ்தீன மக்கள்லாம் ரோட்டில் வந்து போராடுறாங்க. ரோட்டில் வந்து பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய சண்டைகள் நடந்துக்குது. இந்த சண்டைகள் வந்து வருஷ கணக்கில் போயிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு 1993 வந்து ஒரு ஆஸ்லோ ட்ரீட்டி ஒன்று போடுறாங்க. ஆஸ்லோங்கிறது வந்து நார்வேயோட கேபிட்டல். அது வந்து பில் கிளின்டன் தான் அந்த ட்ரீட்டி பண்ணுறாரு. அப்போ இஸ்ரேலோட பிரசிடென்ட்டும் அப்போ பாலஸ்தீன் லிபரல் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, அது யாசர் அரஃபத். அவர் வந்து அவர் தலைமையிலும் இவங்க தலைமையிலும் வந்து ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டு ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி கொண்டு வராங்க. அந்த பீஸ் ட்ரீட்டியில் என்ன சொல்கிறாங்க, மீன்ஸ் அந்த வெஸ்ட் பேங்கை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த வந்து கம்ப்ளீட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாலஸ்தீன், இன்னொரு பார்ட் வந்து கம்ப்ளீட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இஸ்ரேல், இன்னொரு பார்ட் வந்து இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் ஜாயிண்ட்லி கண்ட்ரோல்னு கொண்டு வராங்க. இது வந்து நம்ம யோசிக்கலாம், வெஸ்ட் பேங்கே பாலஸ்தீன் கிட்ட தான் இருந்துச்சுன்னு. அது அப்போது இருந்துச்சு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் அது ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்துட்டு அதில் ஒரு பார்ட் மட்டும் பாலஸ்தீன் கொடுக்கறது பாலஸ்தீன் மக்கள் அது பாலஸ்தீன் அந்த யாசர் அரஃபத் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன, மீன்ஸ் பாலஸ்தீனுங்க ஒரு நாடு வந்து அங்கீகரிக்கப்படுதுங்கிறதுக்காக அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் அது அக்செப்ட் பண்ணிவிட்டு அது ஒரு அந்த பீஸ் ட்ரீட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட் பண்ண பீஸ் ட்ரீட்டி வந்து ரொம்ப வருஷம் நிற்கல, ஒரு ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ஃபியூ இயர்ஸ்லேயே திருப்பியும் அந்த மக்கள் போராட்டம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. செகண்ட் இன்டிஃபாடா நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது வாட்டி மக்கள் கிளர்ச்சி நடக்குது. 2000-2005 வரைக்கும் செகண்ட் டைம் திருப்பியும் மக்கள்லாம் இறங்கி போராடுறாங்க. அப்போது மக்கள்லாம் இறங்கி போராடும் போது தான் வந்து ஸோ செகண்ட் டைம் அந்த கிளர்ச்சி நடக்குது. செகண்ட் டைம் கிளர்ச்சி நடக்கும்போது மறுபடியும் மக்கள்லாம் இறங்கி போராடுறாங்க. அந்த மக்கள்லாம் இறங்கி போராடுற அந்த டைமில் தான் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. அந்த ஆர்கனைசேஷன் தான் ஹமாஸுங்கிற ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் இப்போது பாம்ப் பிளாஸ்ட் அவங்கலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டஃப் ஒரு ஃபைட் கொடுக்குறது வந்து இந்த ஹமாஸுங்கிற ஆர்கனைசேஷன் தான். அவங்க தான் இப்போ இந்த காசாங்கிற ஸ்ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க, இந்த ஹமாஸுங்கிறது தான். ஸோ நான் டூரிசம் போகும்போது கூட வந்து அந்த வெஸ்ட் பேங்க் சைடில் தான் அந்த டூரிசம்லாம் போக முடியும். பட் அந்த ஜெரிகோ அந்த ரமல்லாம் அவங்கெல்லாம் வந்து வெஸ்ட் பேங்க்கில் தான் இருக்குது. காசாக்குள்ளெல்லாம் வந்து டூரிசம்லாம் அலோடு கிடையாது, அது கம்ப்ளீட்லி அன்சேஃபான ஊர். அது இந்த ஹமாஸுங்க அவங்களோட கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன் தான் இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வார் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் எவ்ரி 1 இயர் ஒன்ஸ் இவங்க அவங்க மேலே பாம்ப் பிளாஸ்ட் பண்ணுறதும் அவங்க இவங்க மேலே பாம்ப் பிளாஸ்ட் பண்ணுறதும் வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஆனால் அங்கே பாதிக்கப்பட போகிறது வந்து அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது வந்து அங்கே இருக்க அப்பாவி மக்கள் தான். ஸோ இதுதான் இப்போ இருக்க ஒரு நிலைமை. இப்போ இஸ்ரேலில் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து ஒரு 75% ஆஃப் த லேண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. பாலஸ்தீன்னு சொல்லப்படுற அந்த வெஸ்ட் பேங்க்லேயும் வந்து குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டும்தான் பாலஸ்தீன் கண்ட்ரோல் இருக்குது. முக்கியமாக வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகணுனாலும் அது இஸ்ரேலோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும் தான் போக முடியும். ஸோ அவங்களால நினச்சா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு நாள் இடத்துக்கு போயிட முடியாது. அது வெஸ்ட் பேங்க்ங்கிறது பெரிய இடம்லாம் கிடையாது, ஒரு சென்னை மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்மோர்லேருந்து மவுண்ட் ரோட் போகணும்னா சேட்பேர் தாண்டி போனால் சேட்பேர் வந்து இஸ்ரேல் கண்ட்ரோல் இருக்கும். அவங்களோட பெர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து மவுண்ட் ரோட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் வந்து இப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன பாக்கெட்ஸ் மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இஸ்ரேல்ஸ் தான், ஜூவிஷ் பீப்புள் தான் அங்கே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதோட சொல்யூஷன் தான் என்ன தெரியல, அதுதான் வந்து உண்மையான விஷயம் தெரியல. பட் இது எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு இது இவங்க சைடு கரெக்டாக அவங்க சைடு கரெக்டாக நான் பார்க்க விரும்பல, நான் அதை பார்க்குற கரெக்டும் கிடையாது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மட்டும்தான் ஒருத்தவங்கள டிசைட் பண்ணும். எனக்கு இஸ்ரேல் பக்கம் வந்து அவங்க பக்கம் இருக்க பாவமும் அவங்க பக்கம் இருக்க நியாயமும் எனக்கு புரியுது. கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் பல பேர்னால பல இடத்துல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, சித்திரவதைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு லேண்டு வேணும்னு அவங்க எதிர்பார்க்கறது வந்து தப்பு கிடையாது. பட் அவங்க பல இடத்துல பல பேரால் கொல்லப்பட்டாலுமே வந்து அவங்க பாலஸ்தீனுங்கிற இடத்துல அங்கே இருக்க குறிப்பிட்ட மக்களை வந்து அவங்க சேஃபாக தான் வச்சுருந்தாங்க, ரீசனபிளி சேஃபாக தான் வச்சுருந்தாங்க. அந்த 1914 முன்னாடி பாலஸ்தீனோட ஜூவிஷ் பீப்புளும் வந்து தே ரிலேட்டிவ்லி ஃபெல்ட் சேஃப், தே ஃபெல்ட் கனெக்டட் வித் பாலஸ்தீன். அவங்கள பாலஸ்தீனாக தான் பார்க்கப்பட்டாங்க. அப்படி அவங்கள ரிலேட்டிவாக சேஃபாக வச்சுருந்த இடத்துல வந்து அவங்கள எதிர்த்து போய் அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த அவங்க பிடிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறது, இட்ஸ் நாட் ரைட். ஒரு அகதிங்களாக இருந்த ஜூவிஷ் மக்களுக்கு ஒரு நாடு கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை ஒரு நாட்டில் இத்தனை காலம் இத்தனை 1000 வருஷமாக இருந்தவங்க இன்றைக்கி அகதிங்களாக மாறிட்டு இருக்காங்களே சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியல. இது ஒரு சாமானியன் நான், ஒரு ஜஸ்ட் ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள், இந்தியாவில் பிறந்துட்டு யூகேயில் இருக்கிற ஒரு ஆள் நான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சொல்யூஷனுங்கிறது வந்து
இன்னைக்கு இஸ்ரேல் கொடுக்குற நாட்டில் வந்து அவங்க வச்சுக்கிட்டோம். அதுக்கு அவங்க கேபிட்டலாக ஜெருசலேம் பதிலாக டெல்அவிவ்ங்கிற ஒரு பெரிய சிட்டி இருக்குது, அவங்க வச்சுக்கணும். அதே மாதிரி பாலஸ்தீன் கொடுக்கப்பட்ட அந்த வெஸ்ட் பேங்க்கை வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். தெரியல அது ரைட் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு. வெஸ்ட் பேங்க்கை வந்து பாலஸ்தீன் கொடுத்துடணும். ஜெருசலத்தை வந்து ஒரு காமன் பிளேஸாக வச்சுக்கணும். ஈவன் யுனெஸ்கோ சைட் மாதிரி ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் மாதிரி வச்சுக்கணும். அது அது ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு அந்த லேண்டு அந்த இடம் சொல்கிறது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா அந்த இடம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு மதத்துக்கான உரிமை நம்ம கூற முடியாது. மூணு மதங்களுக்கான முக்கியமான இடம் அது. அது ஒரு காமன் பிளேஸாக வச்சுட்டு வெஸ்ட் பேங்கை வந்து பாலஸ்தீன்கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் வச்சு இவங்களுக்குள்ளே ஒரு பீஸ் வந்துச்சுன்னா இட் வில் பி நைஸ். ஐ எக்ஸ்பெக்ட் ஐ ஹோப் the holy land turn into a peaceful land. I hope in the video ungalukku pidichirukku nenikira or long video da enala mudinja alavukku concise panni or route la irundhu solla paathirukken ena endha prachnaya irundhalume route la irundhu paatha da namakku puriyum chumma melottama paathamna it won't be nice. So adhanaala enakku therinja sila information or route la irundhu solirukken. I'm not an expert, just a superficial information da ungalukku pidichirukku nambaren, ungalukku adu informative ah irukku nambaren. Ungalukku indha video pidichirukku informative ah irukna please do like and share and please do subscribe to our channel. And see you soon in the next video to explore exclusively Jerusalem. Thanks for watching.